செய்திகள் தொடர்கின்றன. ஆப்கானிஸ்தானின் கஜினி மாகாணத்தில் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் 5 பேர் சம்பவத்திலேயே பலியானார்கள். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் இருந்து கந்தகார் நோக்கி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் பயணிகள் பேருந்து சுக்கு நூறாகியது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 5 பேர் சம்பவத்திலேயே உடல் சிதறி பலியானார்கள். மேலும் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற எச்சரிக்கையும் மீறி பேருந்தின் ஓட்டுநர் அவ்வழியாக பேருந்தை ஓட்டியதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார். சீன அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் ஹாங்காங் நாடு மீண்டும் கொண்டுவரப்பட்டு 15வது ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி ஹாங்காங்கில் நடைபெற்ற பிரம்மாண்ட வான வேடிக்கை பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. பிரிட்டிஷ் ஆளுகையின் கீழ் இருந்த ஹாங்காங் மீண்டும் சீன கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது. இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்து 15 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி அதை கொண்டாடும் விதத்தில் பிரம்மாண்ட வான வேடிக்கைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. ஹாங்காங்கில் விக்டோரியா துறைமுகத்தில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கான மக்கள் நேரில் கண்டு கழித்தனர். சுமார் 20 நிமிடம் நடைபெற்ற வான வேடிக்கைகள் பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.